அடித்தளத்திலிருந்து வந்த ஆகாச வளர்ச்சி உங்களுடையது. அயராத உழைப்பு அஞ்சலி உடையது. தமிழ் தெலுங்கு மோஸ்ட் டேலண்டட் அண்ட் மோஸ்ட் வாண்டட் ஆர்டிஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட் அஞ்சலி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் தொண்டு கொஞ்சம் சரியில்லை, சாரி. ஃபால் வந்து எனக்கு ஃபால் அண்ட் என்னோட கேரக்டர் திவ்யா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், பிகாஸ் ரொட்டீனான கேரக்டர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேலஞ்சிங்காக பர்ஃபார்மென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர். அண்ட் கதை இங்கே எல்லாருக்குமே நிறைய பேருக்கு த்ரில்லர்ஸ் பிடிக்கும். நான் பர்சனலாக நிறைய த்ரில்லர்ஸ் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி த்ரில்லர் நிறைய பேர் பிடிச்சவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபால் பிடிக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டார் காஸ்ட் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டார் காஸ்ட். சந்தோஷ் பிரதா, பூர்ணிமா பாக்யராஜ் மேம், அவங்க கூட நான் நிறைய சீன்ஸ் நடிச்சிருக்கேன், அவங்களோட நிறைய பேசியிருக்கேன், நிறைய அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது கேட்கறது. மேம் நீங்கள் இன்னும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சொல்லலை. ஸோ நான் அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். நான் அவங்க இன்னும் எனக்கு கிளைமேக்ஸ் சொல்லலை. அண்ட் எஸ்பிபி சரண் சார் அண்ட் ராஜ்மோகன் சார், நமிதா, நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, இல்லை சோனியா அகர்வால், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட கேரக்டர்ஸுமே வந்து கதையில் வந்துட்டு போகாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பிளே இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே. அதெல்லாம் சேர்ந்து ஃபால்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சீட்டஜ் த்ரில்லராக வந்து உங்களை உட்கார வச்சு அந்த ஃபால் உங்களை பார்க்க வைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கேன்னு. அண்ட் மை டைரக்டர் சித்தார்த், சாரி சார் நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப கூல், முன்னாடி கத்தல அதனால நான் பார்க்கல, நான் பார்க்கல, பார்த்துருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சித்தார்த் வந்து நிறைய படம் பண்ணுவோம், பட் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து நம்மளை அடடா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ சித்தார்த்தோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து நான் நிறைய வாட்டி அவருக்கும் சொல்லியிருக்கேன், வெளியவும் நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற டைரக்டர் நான் வந்து ரொம்ப கம்மி பார்த்தது. ஒன் மோர் வந்து அவர் எங்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்கல. அதாவது அந்த டேக் வந்து ஒரு வேலை அப்படி இப்படி போனால் கூட அவருக்கு எந்த இடம் வந்து அது யூஸ் பண்ணுன்றது அந்த கிளாரிட்டி இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் டிஓபியா டைரக்டராக இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை நிறைய மிச்சமாக இருந்தது. டெக்னிக்கலாக வந்து அவர் வந்து எங்களோட ஒர்க் கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஒர்க் வித் சித்தார்த். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பானிஜே அண்ட் ராஜ். அண்ட் ஹாட் ஸ்டார்க்கு வந்து நான் இப்போ செகண்ட் ப்ராஜெக்ட், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் அஜீஷ் மியூசிக் பண்ண நான் இன்னும் பார்க்கல, பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் டீம் பண்ணுற வேலையை வந்து இவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். இந்த படத்தில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அண்ட் நான் யாரையுமே விடலன்னு நான் நினைக்கிறேன், விட்டுருந்தா சாரி. அண்ட் இப்போ உங்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து தயவுசெய்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லுங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ புயல்லையும் வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை எல்லாரையுமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தேங்க்யூ. ஒரு குரூப் போட்டோ, ஒரு 5 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறம் இங்க ஃபால் ஷோ நம்ம பார்க்க போறோம். அதன் பிறகு ஒரு சுவையான அறுசுவை.